ஸோ ஹலோ ஆல் இடியோவில் நம்ம பார்க்க போகிற தீரம் ப்ரூவ் தட் அ கிராஃப் வித் என்ட்டசஸ் என் மைனஸ் ஹெச்ஸ் அண்ட் நோ சர்க்கியூட்ஸ் இஸ் கனெக்டட் ஸோ ஒரு கிராஃப் விச் இஸ் ஹேவிங் என் வர்ட்டசஸ் என் மைனஸ் ஹெச்ஸ் அண்ட் சர்க்கியூட்ஸே இல்லை அப்படின்னா வாட் யூ கேன் சே லைக் அந்த கிராஃப் வந்து கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவோம் அப்போது நான் வந்து ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன் விச் இஸ் ஹேவிங் என்வர்டசஸ் என் மைனஸ் ஹெச்ஸ் அண்ட் அதில் எந்த சர்க்கியூட்ஸும் இல்லை எந்த லூப்ஸுமே இல்லை அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ரடிக்ஷனாக எடுத்துட்டு கான்ட்ரடிக்டரியாக மாற்றிட்டு அதை வந்துட்டு ஃபால்ஸ் ப்ரூவ் பண்ணோன்னா ஆப்போசிட் ஆப்வியஸ்லி என்ன ஆகும் இந்த அதர் ஹேண்ட் நம்மளோட கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூனு வந்துடும் நம்மளோட தியோரம் ட்ரூன் வந்துடும் கரெக்டா ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கியூட்லெஸ் கிராஃப் அவங்களே நோ சர்க்கியூட்ஸ்னு ஒரு தியோரமில் கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம ஒரு சர்க்கியூட்லெஸ் கிராஃப் எடுத்துக்கிறோம் வித் என் என்ஸஸ் என் மைனஸ் ஒன் எச்எஸ் which is connected அப்படியின் சொல்லி எடுத்துக்கிறோம். sorry 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 which is disconnected contradictory அடுத்துக்கிறோம் right which is disconnected okay வா so இப்போ உங்களுக்கு வந்து அந்த graph is completely disconnected completely disconnected என்னும் முது என்ன அக்கு நரையா circuitless components இருக்கும் அந்தில் correct v1, v2, v3 அப்படியின் நரையா components you'll be having அதைலாத்தியும் connect பண்ணா, நமக்கு வந்துட்டு ஒரு கனெக்டட் கிராஃப் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து இட் இஸ் டிஸ்கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால நிறைய சர்க்கியூட்லஸ் காம்பனென்ட்ஸ் இருக்கும் அப்படியே ஒரு அப்படியே நம்ம எடுத்த ரெண்டு காம்பனன்ட் தான் ஜி ஒன் அண்ட் ஜி டூ ஓகேவா ஜி ஒன் அண்ட் ஜி டூ ஜி இஸ் ஈக்வல் டூ ஜி ஒன் யூனியன் ஜி டூ யூனியன் அந்த மாதிரி ஜி த்ரீ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நம்ம இங்கே எடுத்துக்கிறது ரெண்டு காம்பனன்ட்னால ஜி ஒன் அண்ட் ஜி டூ அப்படின்னு எடுத்துருக்கோம் இப்போ இந்த ரெண்டுமே வந்து சின்ஸ் கிராஃப் இஸ் டிஸ்கனெக்ட் இந்த ரெண்டுமே வந்து தனித்தனியாக இருக்கு ஓகேவா ஜி ஒன் அண்ட் ஜி டூ தனித்தனியாக இருக்குது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிராஃபை கனெக்டடாக மாற்றுறதுக்காக நான் வந்து நடுவில் ஒரு எஜ்ஜை கொடுக்க போகிறேன் லைக் ஜி ஒனில் இருக்கிற வி ஒன் வேர்டெக்ஸ்க்கும் ஜி டூவில் இருக்கிற வி டூ வேர்டெக்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் ஐ ஐம் கோயிங் டு கிரியேட் அப்போது அந்த பாத் பேர் தான் இ ஓகேவா அந்த எஜ் பேர் இ இப்போ ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஒன் யூனியன் ஜி டூன்னு எடுத்துரும் இப்போது இந்த எஜ்ஜை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட கிராஃபோடைய இனிஷியல் கண்டிஷன்ஸ் என்னவாக இருந்துச்சு என் வர்ட்டிசஸாக இருந்துச்சு என் மைனஸ் ஒன் எஜ்ஜஸாக இருந்துச்சு நோ சர்க்கியூட்ஸாக இருந்துச்சு கரெக்டாக இதில் லைக் நம்ம எடுத்துக்கிட்டதுனால லைக் இட்ஸ் டிஸ்கனெக்டடுன்னும் போது நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டது டிஸ்கனெக்டட் அப்போ என்ன ஆகும் இதில் வந்து அந்த சர்க்கியூட் கிரியேட் ஆகிற வாய்ப்பே இருக்காது ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும் போது ஒரே ஒரு பாத் தான் நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு சர்க்கியூட் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஸோ இந்த நோ சர்க்கியூட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு என் வேர்டிசஸ் தான் இருக்குன்றதையும் நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்த கிராஃபே அப்படிதான் இருந்துச்சு என் மைனஸ் ஒன் எஜ்ஜஸ் இப்போ என் மைனஸ் ஒன் எஜ்ஜஸோட இந்த ஒரு எஜ்ஜை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் என் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன்னு மாறும் அப்போ என் எஜ்ஜஸ் மாறுமா இந்த கண்டிஷன்

அப்போ ட்ரீயோட கண்டிஷன்ஸ் என்ன என் வேர்டஸ் அந்த ட்ரீல இருக்கு அப்படின்னா என் மைனஸ் ஒன் எஜ் தான் இருக்கணும் ஆனால் இங்கே என் எஜ் வந்துருச்சு நான் எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு எஜ்ஜு கிரியேட் பண்ணுறேன்னா இங்கே என் எஜ் எனக்கு வந்துருச்சு அப்போது இட் இஸ் கான்ட்ரடிக்டிங் அவர் தியரம் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண தியரமே அது கான்ட்ராடிக்ட் பண்ணு பண்ணுது ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அஸ்யூம் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த கிராஃப் கனெக்டடாக தான் இருக்குது ஸோ வாட் இஸ் வாட் வி ஹாவ் அஸ்யூம்ட் இஸ் ராங் சோ தியாரம் வந்துட்டு ஆல்ரெடி அந்த கிராஃப் கனெக்டடா தான் இருக்கு ஸோ இதை வச்சு நம்மளோட தியாரம் ப்ரூவ் பண்ணிடுறோம் got it guys so இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு கிராஃப்னா என்ன ஒரு ட்ரீனா என்ன எப்படி நீங்கள் வந்துட்டு அந்த ட்ரீன் லைக் லாஸ்டில் எப்படி எந்த criteria வச்சு அந்த கிராஃபை tree ட்ரீன்னு கன்சிடர் பண்ணுறீங்க அப்புறம் இந்த தியரம் லைக் ட்ரீ வித் என் n ஹேஸ் என் மைனஸ் ஒன் edges ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் லைக் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் லைக் பேஜஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் since இட்ஸ் a வெரி ஸ்மால் theorem ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் இன்னும் கொஞ்சம் பேஜஸ் இன்க்ளூ ஆட் பண்ணணும் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம் யூ